ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனீஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, நான் ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண ஒரு கேன்வாஸ் பெயிண்டிங் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் பை நம்பர்ஸ் கிட்டோட சேர்ந்தது. இது நான் கம்ப்ளீட் பண்ணது வந்துட்டு ரீசெண்டாக தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு பிஃபோர், 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண பெயிண்டிங் இது. ஸோ இது வந்துட்டு நான் எதுவுமே வீடியோ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன் 1 பை 1. எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இனிமே பண்ண போகிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே நான் 1 பை 1 வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 40x50 cm இருக்கக்கூடிய ஒரு கேன்வாஸ் ஷீட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் பண்ணி முடிச்சுட்டு பிளாக் கலரில் பெர்மனன்ட் மார்க்கர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் அவுட்லைன் காமிக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல எல்லாமே பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் ஃப்ரேம் பண்ண போகிறது இல்லை, ஆக்சுவலி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு நான் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இது எந்த அளவுக்கு அழகாக இருக்கா இல்லை அழகாக இல்லையான்றதை கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இதனுடைய வியூ வந்துட்டு கடைசியாக பார்த்துக்கோங்க. எனக்கு கூடிய சீக்கிரமே இந்த பிக்சரை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுன்றதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஒர்க்கை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள் போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃப்ரேமு. இது வந்துட்டு உட்டன் ஸ்டிக்ஸு. ஸோ சேம் 40x50 சைஸுக்கு வந்துட்டு உட்டன் ஸ்டிக்ஸு. இது நான் பெயிண்டிங் வாங்கும்போது இது ஆக்சுவலாக வந்துட்டு கிட்டு தான், பெயிண்டிங் பை நம்பர்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு கிட்டு. இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிற அந்த பிக்சர் அதை வந்துட்டு கேன்வாஸில் ஆல்ரெடி அவங்க அவுட்லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்னென்ன பெயிண்ட் தேவையோ பெயிண்ட்டு ப்ரஷ்ஷும் வந்துட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அது வித் ஃப்ரேம் அப்படின்றத ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வாங்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமோட கிடைக்குது. ஸோ அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா 4 சைடும் வந்துட்டு கார்னர்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்துட்டு ஃப்ரேம்ஸை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்துட்டு உங்களுக்கு போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வந்துட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின் ஆகிக்கும். ஸோ இதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் 4 சைட்ஸும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வேணும்னா ஃபெஃபிகாலோ இல்லைன்னா வந்துட்டு ஃபெஃபிக் வீக் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் கூட பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் அப்படியே விட்டுறலாம். ஏன்னா இது வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆகிறதோ அசையிறதோ எதுவும் இருக்காது. நீங்கள் வேணும்னா அதை மறுபடியும் கழட்டிட்டு கூட மறுபடியும் வேறு ஏதாவது பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கூடயே பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு அந்த பெயிண்டிங்கை ஃப்ரேமில் செக்யூர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு பின்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரேமை வந்துட்டு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேன்வாஸை மேலே வச்சு 4 சைட்ஸும் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து பின்ஸ் கொடுத்துனீங்க அப்படின்னா நல்லா செக்யூர் ஆகிக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஈஸியாக செக்யூர் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு லென்த் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போதே கூட வந்துட்டு இந்த ஃப்ரேம்லேயே ஃபிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்துட்டு கிளாஸ் ஃப்ரேம் பண்ணணுன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ரேம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வாங்கும்போதே வித்தவுட் ஃப்ரேம்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரேமுக்கான காஸ்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். இந்த ஃப்ரேம் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு வார்னிஷ் அக்ரலிக் வார்னிஷ் கூட அடிச்சுட்டு நீங்கள் அந்த ஃப்ரேம்லேயே மாட்டி விட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி வாலில் வந்துட்டு ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் அது கடைசியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய பெயிண்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீக்லேருந்து நம்ம பண்ண போகிற பெயிண்டிங்ஸ் அண்ட் அதை வச்சு பண்ணக்கூடிய கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் 1 பை 1 நெக்ஸ்ட் வீக்லேருந்து எல்லா வீடியோஸும் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.